ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வரலக்ஷ்மி நோன்புக்கான அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் என்ன, அந்த ப்ரீவியஸ் டே என்ன மாதிரி வேலைகளெல்லாம் நான் பண்ணி வச்சுப்பேன், ஸோ தட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் கவர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். யூஸ்வலாக ஒரு பண்டிகை அப்படின்னா அதுக்கான ஷாப்பிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவும் வரலக்ஷ்மி நோன்புனால் கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும். அதனால் என்ன பண்ணினேன்னா ப்ரீவியஸ் வீக்கெண்டே வந்து ஓகே போயிட்டு வந்துடலாம், சில சாமான் வந்து அம்மன் அலங்காரத்துக்கு வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது. அதனால் அங்கே நிறைய கடைகள் இருக்குது, லிட்டில் இண்டியா போனால் இந்த மாதிரியான ஃபேன்சி ஸ்டோர்ஸ். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கடையில் போய் பார்த்து வாங்கிறது அப்படின்னு பண்ணலான்றதுக்காக போயிருந்தேன். போன வருஷத்துலேயே வந்து சொல்லியிருந்தீங்க அம்மன் அலங்காரம் பண்ணுறதை பார்த்துட்டு சுபா சௌரி வைக்க மறந்துட்டீங்கன்னு. ஸோ அதை வந்து இந்த தடவை மறக்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இதை தாண்டி இதோட ஷாப்பிங் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரீவியஸ் டேவும் வாழை இலை, வாழைக்கண், பூ, வெத்தலைப்பாக்கு அப்படிங்கிறது சின்ன சின்னதாக நம்ம வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். லக்கிலி இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பூக்கடை வந்துட்டதுனால ஸோ அதுக்கு வந்து இப்போ போயின்ட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நான் மத்தியானம் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. எதா வேலை இந்த மாதிரிலாம் நடுவில் நடுவில் வாங்க முடிஞ்சுது, பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே முடியல. ஸோ அதனால் போயிட்டு என்னால் ரிட்டர்ன் வரும்போது கை ஃபுல்லாக பை இருக்கும், ஸோ கண்டிப்பாக வ்ளாக் எடுக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு அழகாக அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணலாம், பொறுமையாக பண்ணுவோம், ரிலாக்ஸ்டாக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஐஒய் சில வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மாதிரியெல்லாம் டெக்கோர் பண்ணலாம், பேக் ட்ராப் அப்படிலாம் பார்த்தேன். ஸோ எனக்கும் இந்த மாதிரியான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். பட் அதில் காமிக்கும் போது இந்த டபுள் சைடட் டேப்பை ஒட்டி அதில் லைனாக அப்படியே இந்த சாமந்தி பூவை ஒட்டியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஏ ரொம்ப ஈஸியாக இருக்கே, நம்மள்ட்டையும் டேப் இருக்குது ஒட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் ஒரு பூவை ஒட்டிட்டு அடுத்த பூ போகிறதுக்குள்ளே மொதல் பூ உழ ஆரம்பிச்சிது. ஸோ இது என்னடா இது, நமக்கு என்னமோ கேம் விளையாடுற மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி விழறது விழட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். ஸோ அத்தனையும் அப்படியே உதுந்து உதுந்து உழ ஆரம்பிச்சிது. அப்புறம் ஸ்லோலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நிற்கிறத ஒரு மாதிரி ஒரு சைடு ஆங்கிளில் அழுத்தி வச்சா நின்னுது அப்படின்னு உடனே விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாவெலை. ஸோ இந்த மாவெலை இங்கே சிங்கப்பூரில் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாவெலை கொத்து வந்து $1. ஸோ நான் ரெண்டு வாங்கினேன், $2. ஒன்று வந்து இங்கே கட்டியாச்சு, இன்னொன்று வாசலில் வைக்க. ஸோ எவ்ரி இயர் இந்த மண்டபம் அந்த கொலு படியை தான் இந்த மாதிரி ஒரே ஒரு படியை ஃபிக்ஸ் பண்ணி மண்டபமாக வச்சுன்னு இருப்பேன் இல்லையா. ஸோ அதில் வந்து அகெயின் கோலம் போட்டு அதை தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு இந்த ரைஸ் ஃப்ளோர் ரெடிமேடாக வந்ததுனால இந்த இழகோலை எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து அதுவே ஒரு ஜாலியாகியாச்சு. எனக்கு பேசிக்காக இது வந்து ரொம்ப அழகாலாம் போடுவேனா அப்படிங்கிறது கிடையாது, பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோட அது ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் எனக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் இப்போலாம் மாவை கரைச்சி வச்சுட்டு எங்கே கோலம் போடுறது, மேலே போடட்டுமா கீழே போடட்டுமா அப்படின்னு எல்லா இடத்துலையும் கோலத்தை வந்து போட்டுட்டு எல்லாரையும் மெதிக்காதீங்க அங்கே கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் ஆயின்ருக்கு. பட் அழகாக இருக்குது பார்க்க. ஒரு நாள் கிழமையில் இந்த மாதிரி கோலம் போட்டுடுறோம் அப்படின்னா வந்து வீடே ஒரு மாதிரி ஒரு மங்களகரமாக தெரியறது அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வந்து இது ஏனோ தெரியல அவ்வளோ பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து இழகோலத்தை போட்டு முடித்து வாசல்லாம் வந்து சாயந்தரமே போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே அதெல்லாம் வந்து பெருக்கி கோலம் போட்டாச்சு. ஸோ அடுத்தது மீதி இன்னொரு கொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மறுபடியும் தோரணமாக கட்டலாமா இல்லை அப்படியே எடுத்துன்னு போய் வாசலில் சொருகிடலாமா அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா மாற்றி மாற்றி வேலை இருந்தது. யூஸ்வலாக வந்து என் ஹஸ்பண்ட் இருப்பார், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்மளால் சொல்ல முடியும் அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லி. பட் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக அவருக்கும் ஆனதுனால பெருசாக அவரால் வந்து ஹெல்ப் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம தான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். ஒரு 2 வருஷம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் எடுத்தே பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் பசங்கக்கிட்ட சொல்லி அப்படி இப்படி நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ வாசலில் அப்படியே சொருகலான்ற முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வாயின் வந்த பூ, வாழை இலை, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங், நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். என்ன தான் நான் வந்து அதை அழகாக முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான அந்த ப்ளவுஸ் பீட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் அதுக்கான டைம் எடுக்க தான் செய்யும்.
இப்போ வந்து தேங்காய்க்கு வந்து மஞ்சள் தடவி அதையும் எடுத்து வச்சாச்சு. அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து ஒரு தாம்பால தட்டில் கொட்டி அது மேலே தான் இப்போ நான் சொம்பை வைக்க போகிறேன். நார்மலாக வந்து சொம்பை மட்டும்தான் வைக்கிறது இருக்கும், பட் கொஞ்சம் ஒரு ஹைட்டு கிடைக்கட்டுமே அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ரெண்டு லேயராக வைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயரும் இப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அம்மன் வந்து நல்ல பாந்தமாக உட்கார்ந்துன்னு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிறதுன்னு. அதே மாதிரி அந்த சொம்புக்குள்ளே வந்து அரிசி, அதுக்கப்புறம் லெமன், வெத்தலை பாக்கு, பூ, மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் அவங்கவுங்களோட இதுபடி ஏதோ அந்த எண்ணெய்லாம் போடணுமோ அது எல்லாமே வந்து உள்ளே நம்ம போட்டுருவோம் இல்லையா, அதை தான் போட்டிருக்கேன். அப்புறம் அம்மன் முகம் வந்து கொஞ்சம் கருத்து போயிருக்கும் வெள்ளி அப்படிங்கிறனால, ஸோ அதை வந்து விபூதியை வச்சு கொஞ்சம் ஒரு துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரையோ வச்சு அதை நல்லா அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். பட் இருந்தாலும் அங்கங்கே இடுக்கு அந்த அந்த கார்விங்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கருப்பு படியறதுங்கிறது படியை தான் செய்கிறது. ஸோ இப்போ வந்து மஞ்சள் தடவின தேங்காயில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு, முன்னாடி வந்து தெரியாமல் லாஸ்ட் இயரே என்ன பண்ணிட்டேன்னா அம்மன் முகத்தையும் வச்சு கட்டிட்டு அப்புறம் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் நகையும் போடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை வந்து முன்னாடியே ஓகே, அப்போ நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணதுக்கப்புறமா அந்த தேங்காய் மாவில் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட் வந்து நான் கம்ப்ளீட்டாக ப்ளீட் பண்ணி, நம்ம சாரீ எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்னதாக ப்ளீட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்ச விஷயம், பட் இருந்தாலுமே அன்னைக்கின்னு வரும்போது நமக்கு என்னமோ வேலை இழுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு என்கிட்ட இருந்த அந்த ப்ளவுஸ் பிட்டை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் ட்ரெஸ் மாதிரியான ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவலையை வச்சு நம்ம மஞ்சள் தேங்காய் வச்சிடலாம், அப்புறம் முகத்தை வச்சு கட்ட வேண்டியதுதான். இந்த அம்மன் அலங்காரமும் கூட நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஆசைக்காக இப்போல்லாம் பார்க்குறோம் நிறையா வீடியோஸ், நிறைய பேர் இன்னுமே சூப்பர் சூப்பராக அலங்காரம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு பண்ணுறது தான். பட் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியே கிடையாது. இது இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கள் மாமியார் வீட்லேயே கூட சாதாரணமாக ஒரு கலசத்தில் தேங்காய் வச்சு அம்மன் முகத்தை வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட் அளவுக்கு சாத்துறது, சாதாரணமாக மடித்தே அப்படியே சாத்துறது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். ஸோ இப்போல்லாம் தான் வந்து அம்மனே வந்து கை தனியாக கால் தனியாகலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேணும்னா வாங்கி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வளையல் போடலாம், கொலுசு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. பட் இருந்தாலும் சின்ன ஒரு ஆசைக்காக ஓகே, நம்ம வந்து நமக்கு இருக்கிற பொருளை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பண்ணலாமேன்னு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நம்ம மந்திரம் அதை பண்ணும்போது தான், அந்த பூஜையை பண்ணும்போது தான் ஒரு ஒரு மந்திரமும் வரும். இந்த இது ஆபரணத்தை போடும்போது அதுக்கான மந்திரமாக இருக்கட்டும், சாதாரணமாக வந்து நம்ம ஒரு வஸ்திரம் சாத்துறது, அந்த ட்ரெஸ்அப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே பூஜை அப்போ தான் அந்த மந்திரம் எல்லாமே வரும். பட் நம்ம இப்போ எல்லாத்தையுமே முன்னாடியே பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அப்பப்போ அந்த மந்திரம் வரும்போது அந்தந்த இதை தொட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோடை வந்து எங்கே சொருகிறதுன்னு தெரியல, தேங்காயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சொருக இடம் இல்லை, அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி டபுள் சைடட் டேப்பெல்லாம் வச்சு ஒட்டியாச்சு. ஸோ சில விஷயங்கள் ஒரு ஆசைக்கு பண்ணுறது தான், பட் இது வந்து ரைட்டாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து சௌரி வைக்க மறந்தீங்க சுபா அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நிஜமாகவே மறந்துட்டேன். பட் இப்போ வந்து நீங்கள் சொன்னதுனால அது எனக்கு என்னமோ அப்படியே பதிஞ்சிருந்தது, சரி இந்த வருஷம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கணும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பட்டு நூல் அப்படிங்கிறனால நம்ம சுவாமிக்கு வந்து சாத்துறதுல ப்ராப்ளம் இல்லை. நார்மல் ஹேர்லேயே பண்ணுற சௌரியெலாம் வந்து வாங்கி நம்ம சாத்தாமல் இருந்தால் நல்லது. ஸோ அடுத்தது ரெண்டு மூணு இலை வந்து அங்கங்கே செதறி இருந்தது, அதையும் எடுத்து கட்டி எங்கேயாவது சொருகி வைப்போம். ஏன்னா $2 வந்து இந்த மாவலை வாங்கியிருக்கோம், அதை வேஸ்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு. நம்மலாம் அங்கே வந்து இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா அசால்ட்டாக மரத்தில் போய் கொத்து கொத்தாக பறித்து எடுத்துகிட்டு வந்து பாதி மரமே வீட்டில் இருக்கும், அந்த அளவுக்கு விசேஷ நாள்லலாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. பட் இங்கே வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து
அந்த காஸ்ட்டை கொடுத்து வாங்குறதா இருக்கும். அடுத்தது வாழைக்கண்ணு. ஸோ எல்லாமே விலை ஏறி இருக்குது சிங்கப்பூரில், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழைக்கண்ணு வந்து இந்த தடவை $10 தான் ரெண்டு கண்ணு. லாஸ்ட் இயர் வந்து $15 வாங்கினேன், பட் இந்த தடவை $10 தான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு கண்ணும் சேர்த்து. சரி, நான் அதையும் வாங்கி வந்து கட்டியாச்சு. அடுத்ததாக அந்த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் என்ன அப்படின்னா, அந்த ஐஸ் எல்லாம் வரையிறது தான். இந்த ஆர்ட் ரிலேட்டட் எதாவது வரையிறதோ இல்லை இந்த மாதிரி சின்னதாக நுணுக்கமாக ஏதாவது ஒட்டி அப்படிலாம் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த பொறுமையே இருக்காது. ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிவாக இருக்கிறதுனாலையோ என்னமோ எனக்கு தெரியாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் வேகமாக பண்ணுவேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பண்ணுற வேலையாக இருக்கிறது வந்து எனக்கு ஏதோ வந்து ஒரு படபடப்பாக கையெல்லாம் நடுங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து எனக்கு வராதுன்னு நினச்சிட்டே வேறு பண்ணுவேன்னா அதனால் இன்னுமே அது வராத மாதிரியே இருக்கும். பட் சம்மோ இதெல்லாம் நம்ம தானே மேனேஜ் பண்ணி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. ஓரளவு என்னால் முடிஞ்சதை நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்தேன். ப்ளஸ் நம்ம சாதாரணமாக வந்து குழந்தைங்களுக்கு பண்ணிவிடும்போது கூட ஒரு ஹோல்டு கிடைக்கும், பட் இங்கே வந்து அம்மனுக்கு பண்ணும்போது வந்து அந்த ஹோல்டும் இல்லாததுனால ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கே ஒரு சப்போர்ட்டே எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் சம்மாவும் மேனேஜ் பண்ணி எனக்கு வந்த அளவுக்கு அம்மனை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக கம்ப்ளீட்டாக அம்மன் வந்து ரெடி ஆயாச்சு. ரெடியான அம்மனை வந்து வாசலில் வச்சு நம்ம அழைச்சி எடுத்துன்னு வந்து மண்டபத்தில் சேர்க்கணும். ஸோ மண்டபத்துக்குள்ளே வந்து ஒரு வாழையில் வச்சு அதில் இந்த தட்டோடு இருக்க அந்த அக்ஷதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அரிசிலாம் அதோட சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாழையில் மட்டும்தான் போட்டிருக்கேன். சில பேர் அதில் நெல் பரப்பி அது மேலேயும் வைப்பாங்க, பட் ஆல்ரெடி ரெண்டு லேயர் ஆஃப் அரிசி இருக்குது, சரி போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி ஒரு கெஸ்ட் வந்தால் நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தமாக நீட்டாக அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு கால் வந்தது வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10th நிமிஷத்தில் எல்லா அது இடத்துக்கு போய்டும். பசங்க முதற்கொண்டு அவங்கவுங்க பேகு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருந்து நம்மளோட நோன்பு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த விரதத்தில் இருக்க போகிறா அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வீடையும் நல்லா நீட்டாக அழகாக வச்சு நல்ல ஒரு சாம்பிராணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூபம் இது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து தாமரை வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு இந்த வெள்ளை தாமரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. பட் யூஸ்வலாக ஹஸ்பண்ட் போனால் இந்த பிங்க் அந்த லோட்டஸ் தான் வாங்கிட்டு வருவார், பட் நான் போனதுனால இன்றைக்கி கேட்டு வெள்ளையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து அம்பால் அழைக்கிறதுக்கு நம்ம ஒரு வெத்தலை பாக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து சகல அந்த மரியாதையோடு நம்ம வீட்டுக்கு வந்து வர சொல்லி நம்ம வந்து வாசல்லேருந்து அழைக்கிறது தான். ரொம்ப வாசலில் வெளியில் எடுத்துன்னு போய் வச்சு அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓரளவு நம்ம வந்து அந்த வராண்டா மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா இருந்ததுன்னா அந்த இடத்துல வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் கொடுத்து தீபாராதனை காமிச்சு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கிறது அப்படிங்கிறத பண்ணிக்கலாம்.
சமைச்சு வச்சதுக்கப்புறமா அடுத்த வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எப்பயுமே வந்து சாயந்தரத்துக்கு ரெடி பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நிறைய ஐட்டம்ஸ் உண்டு. பட் ப்ரீவியஸ் டே அப்படின்னோடனே இதர் பானகம் கூட கரைச்சி நெய்வேத்தியம் பண்ணலாம், இல்லை பால் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எனக்கு என்னமோ ஏதாவது ஒரு மாலாடு மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால, சரி இந்த தடவை வந்து கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனாக பச்சை பயிரை வறுத்து அதோட கொஞ்சம் பாதாம்லாம் சேர்த்து இந்த பயத்தை உருண்டை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கேன். நமக்கு ஏதாவது ஒரு பண்டிகைலாம் வர்றது இல்லை, ஏதாவது நல்ல வேலை இருக்க சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நெய்யும் கரெக்டாக காலி ஆகும். ஸோ அதனால் நல்ல வேலை பட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், சரி அதையும் இன்னியோட வேலையிலே காய்ச்சிருவோம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட் 3-4 டைம்ஸாக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பட்டர்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி நெய் காய்ச்சி ட்ரை பண்ணுறேன், வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அது எல்லாமே நான் கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுறேன். எது வந்து நல்ல குவான்டிட்டி கண்டு வருது, எதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுல், எஸ்சிஎஸ், அப்புறம் ஃபேர் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேர் ப்ரைஸோட பட்டர் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் காஞ்சின்னு இருக்கிறதுக்குள்ளே நம்மளோட பாகை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பயத்த உருண்டைக்கு வந்து இந்த பச்சை பயிரோ இல்லை நார்மல் பயத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும், வாசனை வர அளவுக்கு பொறுமையாக அந்த ஃப்ளேமில் வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். உண்மையாகவே இந்த மாதிரி மாலாடாக இருக்கட்டும், சில ஸ்வீட்டை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் அதுக்கு பதில் நான் வந்து கேக்கோ இல்லை மஃபினோ பண்ணனா வந்து அது எப்போ காலியாச்சுன்னே தெரியாத அளவுக்கு சீக்கிரமாக காலியாகிருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷனில் இதெல்லாம் தான் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் மஃபின் பண்ணி வரலட்சுமி நோம்பு நெய்வேத்தியம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். பட் இதெல்லாம் நான் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொடுத்து சாப்பிட வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஓரளவு நல்ல பாகு வந்து காய்ச்சியாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும், இல்லைனா பாயசம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அளவு பார்த்துண்டு அதுக்கேற்ற மாதிரி கலந்து விட்டு நம்ம இந்த மாவோட அளவு எவ்வளோ அது இழுக்கிறது அதை பார்த்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். பட் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஏதோ ஒரு ப்ரோட்டீன் பார் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலில் இருக்கும். பட் நார்மலாக வந்து சர்க்கரை சேர்த்தோன்னா கூட அந்தளவு நம்மளால் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டுறது அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு இது வந்து அவ்வளோ நன்னாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட் பாகு மாதிரி காய்ச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து சூடு ஆற ஆற நல்லா அப்படியே இறுகி வந்துடுது. பட் சூடு இருக்கும்போதே கொஞ்சம் நெய்யோ இல்லை அரிசி மாவோ கையில் தடவிண்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பட் நெய் அன்றைக்கி தான் அப்போ தான் காய்ச்சின்னு இருக்கேங்கிறனால நெய் எடுத்து அதுவும் சுடும், அதனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ பேக்கப்புக்கு வந்து அரிசி மாவால் அதை உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல சூடு இருந்தது இருந்தாலும் பிடிச்சி வச்சாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன அந்த சூடான விஷயத்தை கூட நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம், ஒரு பயம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அசால்ட்டாக சுட சுட இருந்தால் கூட அப்படியே வடையே எண்ணெய்க்குள்ளேருந்து எடுத்துருவோம் போல இருக்குது, அந்தளவு சூடு தாங்கிற இது வந்தாச்சு. வேலை ஆனால் சரி எவ்வளோ நேரம் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ நீங்களாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா அந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணமும் கலரி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரி இயர் என்னோடய ரொட்டீன். இதெல்லாம் பண்ணாமல் நான் ராத்திரி படுத்தேன்னா என் மைண்டுக்குள்ளே இந்த பூர்ணம் தான் ஓடிட்டுருக்கோம், அதை கலரணும் இதை பண்ணணும்னு. ஸோ அதனால் எவ்வளோ முடியல அப்படின்னா கூட அதை வந்து பண்ணிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அது வந்து மைண்டு ஒரு மாதிரி ரெஸ்ட் ஆகும் அப்போ தான் அன்னியோட நைட்டுக்குங்கிறதுனால சரின்னு பண்ணிட்டுருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா அன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர ஹெட்டேக், அதனால் ஆளே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சரி பண்ணலாமா, நாளைக்கு அம்மனை அழிச்சிக்கலாமா அப்படிலாம் ஒரு மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் நம்ம இறங்கி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக பண்ணுறதுன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ பூர்ணத்துக்கும் வந்து கலரி எடுத்து வச்சுட்டேன்னா என்னோடய இன்னியோட டாஸ்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிய போகிறது. ஸோ பேரலெலாம் வந்து அடுப்புக்கிட்டே இருந்ததுனால நெய்யையும் பார்த்து காய்ச்சிட முடிஞ்சுது. ஸோ அடுத்ததாக இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது, என்ன அப்படின்னா அரிசி மாவு அரைக்கணும். இட்லிக்கு வந்து மாவு அரைக்கணும், அந்த பச்சரிசி இட்லிக்கு.
ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஏற கட்டி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்குக்கான ரொட்டீன் வந்து காலையிலே ஆரம்பிச்சிடும். ஸ்கூல் டே வேறு அப்படிங்கிறனால ரொட்டீனும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பண்டிகைக்கான வேலைகளும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பண்ண அந்த பாசிப்பருப்பு உருண்டையை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக வந்து மாவரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வேலை தான் இன்னும் பெண்டிங். சரி, டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டுக்கலாம் அப்படின்னு அதை வந்து தள்ளி போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாசிப்பருப்பு உருண்டை வந்து வெள்ளங்கிறனால அது ஆற ஆற நல்லா அப்படியே இறுகி வந்துடும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருந்தது இந்த உருண்டைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோடய நெய்யும் வந்து காய்ச்சிருந்தது. இந்த பாட்டில் தான் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுட்டுருக்கேன், எல்லா பட்டரையும் காய்ச்சி நியர்லி 500 grams ஆஃப் பட்டர் காய்ச்சினா ஒரு 350 ml இது வந்திருக்கு. ஒரு 2 tablespoons எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த பாத்திரத்தில். அடுத்ததாக வந்து கிரைண்டரையும் போட்டுடணும். பச்சரிசி இட்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்த போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். வடைக்கும் இட்லிக்கும் 2 cups ஊற வச்சு அதில் பாதியை பிரித்து வடைக்கு எடுத்து வைப்பேன். பட் அரைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்க்கணும் வடைக்குன்னு வரும்போது. ஸோ அரைச்சி எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து தயிருக்கு பால் காய்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பூர்ணத்தையும் எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுட்டேன். அப்புறம் நெய்யும் காய்ச்சியாச்சு, சுண்டல் கூற வச்சுருக்கேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் இட்லிக்கு பச்சரிசி இட்லிக்கும் அரைச்சாச்சு. 2 to 1 தான் அளவு போட்டிருக்கேன் பச்சரிசி இட்லிக்கு மாவுக்கு, நல்லா இட்லி வரும் அந்த மாதிரி போட்டோன்னா சாஃப்டாகவே. ஸோ எல்லாத்தையும் ஒழித்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுக்கும்போது 11:00. நெக்ஸ்ட் டே நோன்பு எப்படி போச்சு அப்படின்னு அடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன்.